பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா இன்னைக்கு இறங்கின ப்ரோமோ எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான போட்டியில பயங்கர பிரச்சனைகள் வர மாதிரி காட்டியிருந்தாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா அன்சீன் ப்ரோமோவையும் இறக்கிருக்காங்க. இந்த ப்ரோமோல நம்மளோட ராஜு ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நம்மளோட பிரியங்காவோட குரூப் வந்து எல்லா போட்டியாளர்களையும் மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அபிஷேக் பேசுறதான் காட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவனையை பொறுத்தளவுல இந்த வாரம் கிச்சன் டீம்ல இருந்திருக்காங்க, அதனால என்ன பொறுத்தளவுல சிபி தலைவரானா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜுவை பொறுத்தளவுல கேப்டன்சி அட்டென்ஷியல் இதெல்லாமே தேவையில்லை, அவனுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஆனா சிபிக்கு தலைவர் பொறுப்பு கிடைச்சி அப்படின்னா அவனை பொறுத்தளவுல எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல நம்மளோட பிரியங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உன்னோட கருத்து தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, இது என்னோட கருத்து தான் அப்படிங்கிற மாதிரி அபிஷேகம் சொல்றாரு. அந்த இடத்துல பிரியங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெளிவா சொல்லிரு, இது உன்னோட கருத்து மட்டும்தான், மத்தபடி உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இல்லல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட அபிஷேக் வந்து, ஆமா இது என்னோட ஸ்ட்ராட்டஜி தான், இதை நான் பண்ணதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ப்ரமோவை பொறுத்தளவுலயே நம்ம எல்லாருக்கும் தெரியுது, இது வந்து இந்த குரூப்போட சதி அப்படிங்கறது தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அதிக மாலைகள் யாருக்கு விழுதோ அவங்க தான் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த வகையில நம்மளோட பிரியங்கா சிபிக்கு தான் மாலை போடுறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த அபிஷேகோட பேச்செல்லாம் கேட்டு வர்ற வருண் ராஜுக்கு போட்ட மாலையை வாங்கி மறுபடி சிபிக்கு போடுறாரு. இதை வச்சு பார்க்கும்போது தெளிவா தெரியுது, ராஜு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் காட்டினாங்க. அதே மாதிரியே இந்த வார தலைவரா ராஜு ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம போட்டியாளர்கள் மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போட்டியாளர்கள் வாத்து கூட்டம் தானா இல்லனா அவங்களுக்கு மூளை இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த எபிசோட்ல தெரிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பாக்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். என்னதான் சொன்னாலும் நம்ம பிக் பாஸ் வீட்டுல இந்த போண்டா வாயன் அபிஷேகோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னே சொல்லலாம். இந்த அபிஷேகை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.